வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் உட் பாலிஷ் பற்றி பார்க்க போகிறோம். உட் பாலிஷில் ஷீலாக் உட் பாலிஷ் அது வந்து நம்ம கையில் போடுவோம். இது இப்போ வந்து நான் ட்ரை பண்ணேன், அதாவது ஸ்ப்ரே பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். அந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பண்ணுறது வந்து நான் ஒரு ட்ரை தான் பண்ணேன், அதாவது அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆன் பண்ணியா? ஆன் பண்ணியா? ஆன் பண்ணேன். ஆ, ஆன் பண்ணிட்டேன். பாரு, மிஷின் ஆன் பண்ணி. போமா? ம், மிஷின் ஆன் பண்ணி. அவன் பாட்டு காமிச்சா? அவன் பாட்டு உட் பாலிஷ் ஸ்ப்ரே பண்ணலாமா பண்ணக்கூடாதா அதை பற்றி எனக்கு தெரியாது. அது வந்து நான் ஒரு முயற்சி பண்ணி பார்த்தேன், அதாவது செஞ்சு பார்த்தேன், முயற்சி செஞ்சு பார்த்தேன் நல்லா வருமா வராதான்னு. நான் வந்து ரொம்பலாம் பாலிஷ் அப்ளை பண்ணல, ஒரு மீடியமான பாலிஷ் தான் அப்ளை பண்ணேன். நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்போ அது வந்து கொஞ்சம் அந்த காற்று போட்டு லைட்டாக திரி திரியாக ஒதுங்குது சரக்குலாம். அது எப்படி ஒதுங்குதுன்னா, தண்ணியில் காற்று போட்டால் எப்படி திரி திரியாக ஆகுமோ அது மாதிரி ஆகுது. அது வந்து எதனாலும் தெரியல, நான் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக வச்சதுனால இருக்கலாம். அப்புறம் நம்ம அடிக்கிறப்போ அந்த பூக்குது பாலிஷ் வந்து, அந்த ஷீன்லாக் பாலிஷ் வந்து வெள்ளையாக பூக்குது ஸ்ப்ரே பண்ணுறப்போ. அதாவது நம்ம மழை காலத்துலாம் நம்ம அப்ளை பண்ணுறப்போ வெள்ளையாக ஆகும், நம்ம பாலிஷ் ஆச்சுன்னா வந்தால் பின்னாடி வெள்ளையாக ஆகின்னு வரும். அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறப்போ அது மாதிரி வெள்ளையாக ஆகின்னு வந்தது. ஆனால் அந்த வெள்ளையாக ஆகுது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அது சரியாயிடுது. இப்போ அங்கே ஷீன்லாக் உட் பாலிஷ் அது வந்து தண்ணி மாதிரி இருக்கும், அதை ஊற்றி தான் நாம் இப்போ ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த சீலெல்லாம் போட்டணும். சீலெல்லாம் போட்டுட்டு எல்லா கலரும் ஒரே மாதிரி பண்ணணும், பட்டிலாம் க்ளீனாக பார்க்கணும். அப்போ தான் வேலை வந்து நீட்டாக இருக்கும். இது வந்து ஒரு முயற்சி தான், ஸ்ப்ரே பண்ணுறதுன்றது ஒரு முயற்சி தான் நான் பண்ணி பார்த்தேன். இது வந்து நம்ம வந்து கையில் தான் போடணும். அது எப்படி யூஸ் பண்ணுறது வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், வீடியோலாம் சர்ச் பண்ணவே வரும், சர்ச் பண்ணுங்கள். ஹவு டு யூஸ் ஸ்டீன்ல குட் பாலிஷ் அப்படின்னு சர்ச் பண்ண வரும். இது வந்து ஒரு முயற்சி தான், அதாவது வெள்ளையாகுது, கொஞ்சம் அடிக்கிறப்போ திருத்திரியாகுது. நான் வந்து ரொம்ப ஏற்றலை, ஷீன்லாக் சீலெல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஏற்றிட்டு ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அந்த முயற்சி செஞ்சு பார்த்தேன். இன்னொரு முறை நான் வீடியோவில் க்ளீனாக, அதாவது இந்த உட் பாலிஷ் வந்து ஸ்ப்ரே எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கணும் அதை நான் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஷீன்லாக் உட் பாலிஷ் வந்து நம்ம துணியில் தான் அப்ளை பண்ணுவோம், பிரஷில் அப்ளை பண்ணுவோம். இது வந்து நான் ஒரு முயற்சி தான் செஞ்சு பார்த்தேன், அதாவது நல்லாயிருக்குமா நல்லா இருக்குதான்னு. இது வந்து நான் ஓரளவுக்கு ஒரு கூட தான் அப்ளை பண்ணேன், அது வந்து முழுசாக நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணலை. ஒரு முயற்சி செஞ்சு பார்த்ததால் ஓரளவுக்கு நான் பண்ணி பார்த்தேன். அது இன்னும் நல்லா இருக்குதா இல்லையான்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு க்ளீனாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியிருந்தால் அது எப்படி இருக்கும்ன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்களா இல்லையான்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். உட்பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.